ये नम नाम नम नाम சித்ரா நன்றி கண்ணுக்குட்டு சித்ரகு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பொன்னிசாமி எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி டைம்ல ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு கிடைக்குதா இது கிடைக்குது இல்லையே இந்த கோயில் போகணும் அதை சாப்பாடு தான் மற்ற நாள்ல இல்லை பட்டினாடகணும் இந்த அம்மா குடும்பம் போய் ஊரடங்க நேரத்தில் எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தீங்க மூணு நாள் அஞ்சு நாள் இங்கே சாப்பாடு இங்கே சாப்பிட போய் அந்த வாங்கிட்டு போய் கோயில் சாப்பாடு வரும் கோயில் சாப்பாடு இங்கே வரும் குடும்பம் போய் அதுதான் மூணு நாள் அஞ்சு நாள் சாப்பிடாம இங்கே ஒன்றுமே இல்லை வேலை இல்லை வேலை வட்டி எதுவுமே கிடையாது காற்று தண்ணி வெறும் தண்ணி மட்டும் தான் வெறும் தண்ணி மட்டும் தான் சாப்பிடும் கண்ணுக்குட்டி சித்தராய்க்கு நன்றி
எங்களுக்கு சாப்பாடு கொடுத்த கண்ணுக்குட்டி சித்ராயாவுக்கு நன்றி. சாப்பாடு தருவாங்க, 12 மணிக்கு தருவாங்க கருமாரியம்மா கோயில்ல சாப்பிடுவோம். யாருன்னா ஒருத்தர் ஒருத்தர் எத்தனை தருவாங்க, இல்லைன்னா எத்தனை தரமாட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஏதாவது வாங்கி வச்சு சாப்பிட வேண்டியது இன்னைக்கு மட்டும்தான். மற்ற நாள் கிடைக்கும் டீ கடியை காசு பத்திர வாங்கிக்கோங்கப்பா. அம்மா கொடுக்க அதெல்லாம் குறையுமாப்பா, குறைய குறையும், சாப்பாடும் குறையும், எது நல்லது கிடைக்கும். ஆ நோய் எவ்வளோ வந்து எதுக்கு போய் பண்ணா அம்மா இருக்கும் போது எங்களுக்கு அம்மா தானே இருக்கா, எந்த நோய் நோய் வராது. ஒரு வேலை தான் சார், பட்னாவில் ஒரு வேலை சாப்பிட்டு இருப்பேன், ஒரு வேலை வரைக்கும் சாப்பிட்டே இருப்பேன். அந்தமாரி ஒரு ஒரு மாதம் இருந்துக்கிறேன் சார். இந்த ரெண்டு வேலை ஒரு வேலை அப்படி தான் சாப்பாடு இருந்து. வேலை இல்லை, டிமாண்டு பஸ்ஸு போல, பஸ்ஸு போனால் எனக்கு இது வேலை ஆப்பிடும். நாங்கள் என்னப்பா அந்த வேலை வீட்டு வேலையை கூட வேணான்றாங்க, பொறானான்றாங்க. என்னப்பா இங்கே கொடுக்குற சாப்பாடு தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம். ஆ வீடு இருக்குது, நீசு வாடகை தரணும், வருமானம் வேணாவா, சம்பாதிச்சா தானே சாப்பிட முடியும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா திருவேற்காடு கோயிலாண்டு இருக்கோம். சில இங்கே இருக்கக்கூடிய சில மக்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. நான் எல்லாம் கலந்த மாதிரி தான் இருக்கோம் ஐயா. இங்கே வாங்க, அப்படியே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருங்க ஐயா. கண்ணுக்குட்டி சித்திரைக்கு நன்றி, ஐயாவுக்கு நன்றி, ஐயாவுக்கு நன்றி, போங்க அவ்வளோதான். கண்ணுக்குட்டி சித்திராயாவுக்கு நன்றி சாப்பாடு கொடுத்ததுக்காக. கண்ணுக்குட்டி சித்திராயாவுக்கு நன்றி. கண்ணுக்குட்டி சித்ரா ஐயாவுக்கு நன்றி சாப்பாடு. கண்ணுக்குட்டிக்கு சித்ராயாவுக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா திருவேற்காடு கோயிலான் இருக்கோம். நிறைய பேர் வந்து இங்கே சாப்பாடு கொடுக்குறாங்களாம், சில பேர் சாப்பிட்றாங்க, சில பேர் சாப்பிட்றது இல்லை. இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், சில பேருக்கு வந்து சாப்பாடு கிடைக்குது, சில பேர் சாப்பாடு கிடைக்கல. இன்றைக்கி நம்ம கண்ணுக்குட்டி சித்தரையா சார்பாக இன்றைக்கி வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் வந்து 2வது நாளாக கண்ணுக்குட்டி சித்தரையாவுடைய சார்பில் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம். இன்றைக்கும் நிறைய மக்கள் அதை வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க. மதனை பேசு, 2 வார்த்தை ஐயாவை பார்த்து சொல்லு. ஐயா நீங்கள் பண்ணுற உதவி வந்து ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி மேலும் மேலும் நீங்கள் இதே மாதிரி நல்ல விஷயம் பண்ணணும். இதை பார்த்து நிறைய பேர் இதே நல்ல விஷயம் வந்து தொடரணும். ஏன்னா நிறைய பேர் சாப்பாடு இல்லாத இருக்காங்க. நாங்கள் போகிற இடம்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நம்ம கம்மியாக கொண்டு வந்துட்டோமோன்னு ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகுது. இன்னமும் இது பெருசாக பண்ணணும் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நீங்கள் சார், நீங்கள் செய்கிற சேவை வந்து இன்னும் மேலும் மேலே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் ஐயா. உங்களை பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னமும் நிறைய பேர் நிறைய ஊரில் செஞ்சுட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நன்றி ஐயா. ஓகே, இது மாதிரி நிறைய மக்கள் வந்து சில மக்களுக்கு பத்தாமல் போகுது, சில இடங்களில் எத்தனையுமே நாங்கள் வச்ச உடனே ஈ முயக்கிற மாதிரி வந்துடுறாங்க. மக்கள் அவ்வளோ பேர் பசியில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த பசி ஒன்று தான் வந்து போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சில பேர் 2 கொடுத்தா கூட வாணான்றாங்க, சில பேர் 3-4 கூட கேட்டு வாங்கிக்கிறாங்க. நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோன்ற நம்பிக்கையில். ஸோ தொடர்ந்து பாருங்கள், நல்ல நல்ல பதிவுகளை உங்களுக்காக ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து சாப்பாடு கொண்டு போய் சேர்ப்போம். நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை மக்கள்கிட்ட டைரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு டீமே காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி ஐயா. இப்போ இப்படி பாருங்கள், எவ்வளோ மக்கள் இங்கே உட்காந்துருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுமா, சாப்பிடுங்க. சரிம்மா, சரிம்மா. இவ்வளோ மக்கள் இதை நம்பி இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திருவேற்காடு கோயில் வாசல் இது, கொஞ்சம் கனடா இருக்கு கோயில் வாசல். இந்த கோயில் வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு மக்கள்லாம் வந்து ஒரு வேளையான சாப்பாடு கோயில் சார்பாக கொடுக்குறாங்க போல இருக்கு. அது இல்லாமல் மக்கள்லாம் வந்து நிறைய வாலண்டியர்ஸ், அதாவது வெளியே ஆட்கள் கூட சில நேரத்தில் வந்து கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிறவங்களை கேட்டால் ஒரு வேளை சாப்பிட்டேன், 2 வேளை சாப்பிட்டேன்,
சில பேர் மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்றாங்க. ஆனால் கடவுள் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு வந்து படி அளந்துக்கிட்டு தான் இருக்காரு. இதை பார்க்குற மக்களுக்கு வந்து ஒரு வியப்பாக தான் இருக்கும். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில கடைகள்லாம் திறந்து வச்சுருக்கோம்.